எக்ஸசைஸ் 4.4லமா ஃபஸ்ட் ரோமன் ஃபைண்டு த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் அதான் ஹெட்டிங்மா. பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு வந்து -π/2 to +π/2 க்ளோஸ் இன்டர்வல், காசுக்கு பார்த்தீங்கன்னா 0 to π இருக்கணும் க்ளோஸ் இன்டர்வல், டேனுக்கு ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -π/2 to π/2 அதுக்குள்ளே உள்ள வேல்யூவாக தான் நம்ம பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2π√3ன்னு இருக்குமா, இதை நான் ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2π√3. இந்த சீக்கண்ட் இன்வெர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா சீக்கண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2π√3. இதை நான் காசாக கன்வெர்ட் பண்ணனா √3/2 மாறிடும். √3/2 எப்போ வரும்னா 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரி அப்படிங்கிறது 0 to π இன்டர்வலில் இருக்குமா. இது சீக்கண்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இங்கே -π/2 கண்டிப்பாக போடணும். ஏன் அப்படின்னா காஸ் 90 வந்து 0, சீக்கண்ட் 90 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண முடியாது. அப்போ சீக்கண்டோட பிரின்சிபல் வேல்யூவோட ரேஞ்சு வந்து இதாமா, 0 to π இருக்கணும் எக்ஸப்ட் π/2 இருக்கணும். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, π/6 கிடச்சிருக்கு. அப்போ சீக்கண்டோட பிரின்சிபல் வேல்யூ π/6. நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3மா, இந்த காட் இன்வெர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு √3. அப்போ √3 காட் ஃபங்க்ஷனில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு π/6. காட் ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் வேல்யூவோட ரேஞ்ச் வந்து -π/2 to π/2. அப்போ 30 டிகிரிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. அப்போ பிரின்சிபல் வேல்யூ π/6. அதுக்கடுத்தது கொசிகண்ட்